ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரைட் ஆப்பிள் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆப்பிளை வச்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைட் ஆப்பிள் ரெசிபிக்கு ரெண்டு ஆப்பிள் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ஆப்பிளுமே இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஆப்பிள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது சென்டரில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ஆப்பிள் ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு கோட்டிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ பால் ஊற்றி இந்த பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிளை இதில் போட்டு இந்த மாதிரி இதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சூடாக காஞ்சிருக்க ஆயிலில் எடுத்து போட்டுக்கலாம். இதே மாதிரியே எல்லா ஆப்பிளுமே எடுத்து இந்த மாவில் போட்டு அதை நல்லா டிப் பண்ணிவிட்டு எடுத்து ஆயிலில் போட்டுக்கலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா ஒரு பக்கம் வெந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை ஈவினிங்கில் செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு ஆப்பிள் மைதா மாவு இருந்தாலே போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வரும். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கலர் வந்ததுமே இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே பவுடர்டு சுகரை இந்த மாதிரி தூவிக்கலாம். அவ்வளோதான் நம்ம டேஸ்டியான ஆப்பிள் ஃப்ரைட் ரெசிபி ரெடி. இந்த மாதிரி ஆப்பிள் வச்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.